ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸி மின் சட்னி. எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவர் மாற்றி இன்றைக்கி நம்ம செய்வோம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி. ஈவன் நீங்கள் ரைஸ் கூடயும் எடுத்துக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு இது எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நல்லா 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பொதுவாக இந்த மாதிரி சட்னி தொக்கு அந்த மாதிரி எது செய்யறாங்களோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குவோம். உளுந்து வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் உளுந்தும் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். பாருங்கள், உளுந்து ஆல்ரெடி நல்லா கலர் மாறிடுச்சு, ஃபுல்லாக கலர் மாறணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். இப்போ அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் போகிறனால டோட்டலாகவே ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீரகமும் வந்து நமக்கு சட்னியில் பொதுவாக அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இப்போது இதெல்லாம் வந்து கருகாமல் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சட்னி வந்து உங்களுக்கு க்ரீனாக இருக்கும், க்ரீன் கலரில் வரும். இதுக்கடையில் நான் வந்து சைடில் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 அல்லது 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஃப்ளேவரை வந்து சூப்பராக தரும். நம்ம வந்து இப்போ டக்குன்னு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வந்து நான் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 2 பொருள் மட்டும் சேர்க்கணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மின்ட் லீவ் சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம்லாம் ஒத்தையாக நல்லா வந்து கண்ணாடி மாதிரி மாறணும், அதாவது டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா எப்பயுமே பச்சை இலை போட்டு சட்னி அரைக்கிறோன்னா நம்ம வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. அதிக நேரம் வதக்காமல் ஜஸ்ட் அப்படியே அந்த சூடுலே லைட்டாக வதக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மின்ட் லீவ்ஸ் போட்டாச்சு. போட்டு அப்படியே லைட்டாக இங்கிட்டு இங்கிட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. ரொம்ப போட்டு வதக்கி எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் புளிப்புக்கு புளி போட்டுக்கலாம். இந்த புளி எதுக்குன்னா வந்து நல்லா சூப்பராக ஃப்ளேவர் தரும். நமக்கு எப்பயுமே இந்த மல்லி புதினா கருவேப்பிலை சட்னிலலாம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ஒரு சூப்பராக இருக்கும், சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்குவோம். அது சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு வந்து 2 இல்லைனா 1 தான் சேர்க்கணும், அதோட ஃப்ளேவரும் அதில் இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ அதை நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதில் நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்திங்கன்னா வந்து நீங்கள் உடனே கன்சியூம் பண்ணிடணும். தேங்காயில்னா நீங்கள் 2 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படிச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மின் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும், அஜ்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் அடிக்கடி இந்த சட்னியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து முடி வளர்ச்சியும் அதிகமாக ஆகும். ஸோ புதினா வந்து உங்கள் ஃபுட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ளூட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும். கட்டாயம் வீக்லி 2x இல்லைனா 3x இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் உங்களோட பட்ஸ் டு ப்ளூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.